புதிய தமிழகம் கட்சியின் ஸ்ரீவில்லிபுத்தூர் முன்னாள் ஒன்றிய செயலாளர் மற்றும் அப்பகுதி ஆட்டோ சங்க பொறுப்பாளருமான ஸ்ரீனிவாசன் அவர்கள் மீது பிபிஎம் குரூப்ஸ் சங்கர் என்பவரின் தூண்டுதலின் பேரில் சிலர் கொலைவெறி தாக்குதல் நிகழ்த்தியுள்ளனர். இதை கண்டித்தும் இதற்கு முன்பு இச்சம்பவம் தொடர்பாக பலமுறை காவல்துறையிடம் உதவி கேட்டும் காவல்துறை முறையான நடவடிக்கை எடுக்காததால் தான் இச்சம்பவம் இன்று நடந்துள்ளது என்கிற ஸ்ரீவில்லிபுத்தூர் காவல் நிலையம் முற்றுகை போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் நடந்து கொண்டிருக்கிறது. சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிகவும் ஆபத்தான நிலையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தொடர்ந்து இப்பகுதியில் சாதிய மோதல்களுக்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கும் பிபிஎம் குரூப்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளரான சங்கர் மற்றும் அவரது கூட்டாளிகளை உடனடியாக கைது செய்யக்கோரி, இந்த பிரச்சனைக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு காண கோரியும், ஸ்ரீவில்லிபுத்தூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு தேவேந்திரகுல மக்களின் சார்பாகவும் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாகவும் அப்பகுதியில் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போராட்டம் விருதுநகர் மாவட்ட செயலாளர் திரு ராஜலிங்கம் அவர்கள் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.